அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடுவானம் தொடும் தூரம், இது இந்த நேரம் இந்த கதையை நான் முடிச்சிருக்கணும். ஆனால் சில வீட்டில் எதிர்பாராத நிறைய விசேஷங்களில் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலையால் இந்த கதை அப்படி தள்ளி தள்ளி போய் இப்போ தான் இதை ஆரம்பிக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். இதுவரை நான் வந்து 58 கதைகள் எழுதியிருக்கேன். 22 கதைகள் புத்தகமாக வந்திருக்கு. ஒரு 8-9 கதைகள் வந்து மாதாந்திர நாவல்களிலும் வந்திருக்கு. எப்போவுமே நம்ம எழுத ஆரம்பிக்கும் போது இந்த கதையை இப்படி தான் முடிக்கணும்னு நினச்சி ஆரம்பிப்போம். ஆனால் பல நேரங்களில் அது நடக்க முடியாமல் போயிடும். ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு நினச்சினோ அதே மாதிரி ஆரம்பித்து முடிக்கும்போது ஒரு வரி கூட மாறாமல் இந்த கதையை நான் முடிச்சிருப்பேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து தொடுவானம் தொடும் தூரம். அதிகமாக சிரமப்படுத்தாமல் ஒரு நதியோட ஓட்டத்தை போல் இந்த கதையை தங்கு தடை இல்லாமல் வந்து நான் எழுதி முடிச்சுன்னு சொல்லணும். இந்த கதையை உங்கள் எல்லோரோடமும் பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கதையை நான் தொடர்கதையாக ஆன்லைனில் எழுதும்போது ரொம்ப பெரிய வரவேற்பு இருந்துச்சு. எழுதி முடித்ததுக்கப்புறம் இதோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த கதைக்கு இது வரைக்கும் என்னோடய கதைகளுக்கு வராத அளவுக்கு இந்த கதைக்கு வந்து ஒரு ரிவ்யூஸ் எனக்கு இருந்தது. சில நேர்மறையான கருத்துக்களும் உண்டு, எதிர்மறையான கருத்துக்களும் உண்டு. நான் பொதுவாக எதிர்மறையான கருத்துக்களை வந்து ரொம்ப அதிகமாக வரவேற்கிற ஆள். ஸோ எப்போவுமே வந்து நம்மளோட எழுத்தை வந்து ஒரு பண்பட்ட நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நமக்கு நிச்சயமாக தேவைன்னு நினைக்கிறவன் நான். அதனால் நீங்களும் உங்களோட கருத்துக்களை வெளிப்படையாக என்னோட பகிர்ந்துக்கணும்னு சகோதர சகோதரிகளை நான் கேட்டுக்கிறேன். நாளையிலிருந்து இந்த கதையை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக நம்மளோட ரைட்டர் ஷென்பாஸ் கிரியேஷன்ஸில் பார்ப்போம். பொறுமையாக காத்திருந்த நட்புகள் அனைவருக்கும் நன்றி.